என்னப்பா நடக்குதாங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. மூணு அல்வா கேட்ச இந்தியன் பிளேயர்ஸ் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நேபாளத்துக்கு சம லக்கு தான் போங்க. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில நேபாள் அணிக்கு எதிராக இந்திய வீரர்கள் மோசமா ஃபீல்டிங் செஞ்சுட்டு வராங்க. இதனை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. டாஸ் வென்ற இந்திய அணி முதல்ல பவுலிங்க தேர்வு செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட்ஸ்மேனுக்கு போதுமான பிராக்டிஸ் கிடைச்சிருச்சு. சோ ரெண்டாவது மேட்ச்ல நாங்க பவுலரை டெஸ்ட் பண்ண போறோம், சோ அதான் பவுலிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னாரு. நேபாள அணி பெருசா பேட்டிங்ல ஒண்ணும் இல்ல, இதனால நேபாள அணிய எப்படியும் 40-50 ரன்னுக்கு சுருட்டுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில இந்திய வீரர்கள் இன்னைக்கு வேண்டாம் விருப்பா கிரிக்கெட் விளையாட வந்த மாதிரி இருந்தாங்க. யாருக்கிட்டையும் எந்த ஃபயரும் இல்ல, செத்தவங்க கையில பாக்கு கொடுத்தது மாதிரி இந்திய வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஆட்டத்துல முதல் ஓவர்ல முகமது ஷமி கடைசி பந்த போட்டாரு. அப்போ ஷேக் கொடுத்த கேட்ச் வாய்ப்ப ஸ்லிப்ல ஸ்ரேயஸ் அய்யர் கோட்டை விட்டாரு. சரி இதை தான் விட்டுட்டாங்க, அடுத்தாவது பிடிப்பாங்க அப்படின்னு நினைச்சா, அடுத்து போட்டியோட ரெண்டாவது ஓவர்ல முகமது சிராஜ் போட்ட முதல் பந்துல ஆஷிப் ஷேக் கொடுத்த அல்வா கேட்ச விராட் கோலி கவர்ஸ்ல விட்டுட்டாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் இஷன் கிஷ்ணும் ஒரு கேட்ச விட்டாரு. இதன் மூலமா மூணு கேட்சுகளை இந்திய வீரர்கள் கோட்டை விட்டுட்டாங்க. அது நேபாள அணிக்கு சரியான தெம்பு கொடுத்துச்சு. இதை பயன்படுத்திட்டு இது நம்ம நாள் அப்படின்ற மாதிரி அதிரடியா விளையாட தொடங்கிட்டாங்க. நேபாள அணி 50 ரன்கள் எல்லாம் சுருண்டுடும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில மோசமான ஃபீல்டிங் காரணமா நேபாள அணி தற்போது அதிரடியா விளையாடிட்டு வராங்க. இதனை கொஞ்சம் கூட இந்திய ரசிகர்கள் எதிர்பார்க்கல. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஷாக் அமைஞ்சிருக்கு.